ஜோஹர் பாருவில் ரசாயன துறை நாற்றம், 143 பேர் பாதிப்பு, நால்வர் மருத்துவமனையில் அனுமதி. முதன்மை துறைகளில் தொடர்ந்து கைகோர்க்க மலேசியா சீனா வலுவான அடித்தளம், இரு நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். ஆக்கம் தரும் 5 மறுமலர்ச்சி துறைகள், அரசு நிர்வாகம் சீராக இயங்க வலிகோலும். வணக்கம், சலாம் மலேசிய முடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். குரங்கம்மை தொற்று பரவுவதை தடுக்க நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை உட்பட எந்த ஒரு தடையையும் விதிக்க சுகாதார அமைச்சு உத்தேசிக்கவில்லை. இதுவரை நாட்டிற்குள் நுழைந்த 62 லட்சம் பயணிகள் மீது மருத்துவ சோதனை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு குரங்கம்மை தொற்று இல்லை என அந்த மருத்துவ சோதனையின் முடிவு புலப்படுத்தியதை சுகாதார அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் சுட்டினார். நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை தீவிரமாக்கும்படி தொடர்புடையோர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எனினும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு அந்த அறிவுறுத்தல் வித்திடாது என அமைச்சர் உறுதி கூறினார். நிலைமை எதுவாக இருப்பினும் குரங்கம்மை தொற்றை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தற்போது எம்பாக்ஸ் தொற்று தடுப்பு மருந்தை வாங்குவதில் சுகாதார அமைச்சு ஈடுபட்டுள்ளதை ஜுல்கிஃப்லி அஹமத் மறுக்கவில்லை. சுகாதார பணியாளர்கள் குறிப்பாக மருத்துவர்களை உட்படுத்தும் வன்பகுதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதற்கு இலக்காகும் சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் அது குறித்து புகாரளிக்க முன்வர வேண்டும் என டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் வலியுறுத்தினார். பகடி வதை குறித்து ஊழியர்கள் புகாரளிக்க பொது புகார் மேலாண்மை முறை நடப்பில் உள்ளது. சுகாதார அமைச்சு அறிமுகம் செய்ததன் வாயிலாக எளிதில் புகாரளிக்க இயலும். மேலும் பகடிவதை தொடர்பாக புகாரளிக்கும் ஊழியர்களின் தரவுகளும் இரகசியம் காக்கப்படும். பகடிவதையில் ஈடுபடுவோருக்கு எதிராக தயை காட்டப்படாது என டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி எச்சரித்தார். ஜோஹர் பாரு சுற்றுப்பகுதியில் வீசும் ரசாயன துர்நாற்றத்தில் இதுவரை 143 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 139 பேர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றனர். கர்ப்பிணி உட்பட 4 மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அந்த காற்று தூய்மைக்கேடால் கொத்தத்திங்கியில் உள்ள பாசேர் இந்தான் பூர்வ குடியினர் பகுதியைச் சேர்ந்த 38 பேர் தற்காலிக உதவி மையத்தில் அடைக்கலம் புகுந்தனர். அதோடு கம்போங் மாஜுஜயா மற்றும் கம்போங் தவாக்காலில் நிலவும் ரசாயன துர்நாற்றத்தினால் கம்போங் மாஜுஜயா தேசிய ஆரம்பப்பள்ளியைச் சேர்ந்த 27 மாணவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. சுங்கை புலோவில் சுகாதார அமைச்சு பயிற்சி மையத்தின் 20வது கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து அருகிலுள்ள 3 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வீட்டிலிருந்தே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். அச்சூழல் நீடிக்குமா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்னான் தமீன் இவ்வேளையில் தெரிவித்தார். கம்போங் மாஜுஜயா தேசிய பள்ளி, தனியார் பள்ளிகளான இஸ்லாம் ஹிடாயா ஆரம்ப பள்ளி, இஸ்லாம் ஹிடாயா இடைநிலை பள்ளி ஆகியவை பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக மூடப்பட்டன. ரசாயன துர்நாற்றத்தால் கம்போங் மாஜுஜயா தேசிய பள்ளியைச் சேர்ந்த 27 மாணவர்களுக்கு தலை சுற்றல் மற்றும் வாந்தி ஏற்பட்டதை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளியிலேயே பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் சுகாதார கிளினிக்கைச் சேர்ந்த மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் ஒருவர் மட்டுமே சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயன துர்நாற்றம் குறித்த விசாரணையை விரைந்து மேற்கொள்ளும்படி காவல்துறையையும் அதன் தொடர்பான நிறுவனங்களையும் மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி பணித்துள்ளார். முதன்மை மற்றும் புத்தாக்க துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளத்தை மலேசியாவும் சீனாவும் உருவாக்கியுள்ளன. இரு நாடுகளின் பொருளாதாரமும் சிறந்த நிலைக்கு உயர அது வழிகோலும். பிரதமர் டாத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.
இரு நாடுகளும் நெடுங்காலமாக பேணி வரும் இருவழி உறவுக்கு வர்த்தகமும் முதலீடுகளும் மேலும் வலு சேர்க்கின்றன. சீன பிரதமர் லீ கியாங் கடந்த ஜூனில் மலேசியாவுக்கு வருகை அளித்ததன் வழி இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு மேலும் வலு பெற்றிருப்பதுடன் ஒன்று மற்றொன்று மீதான மதிப்பும் மேலோங்கி இருப்பதாக பிரதமர் கூறினார். பொருளாதார வர்த்தக ஒத்துழைப்புக்கான 5 ஆண்டு திட்ட ஒப்பந்தத்திலும் இலக்கவியல் பொருளாதாரம் பசுமை மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கருத்திணக்க உடன்பாட்டிலும் அப்போது கையொப்பமிடப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். கடந்த 15 ஆண்டுகளாக மலேசியாவின் மிகப்பெரிய பங்காளியாக நிலைத்து வரும் சீனாவுடனான கடந்த ஆண்டு வர்த்தகம் 9,880 கோடி அமெரிக்க டாலரை எட்டியது. 2023 மலேசியாவில் 5ஆம் பெரிய முதலீட்டாளரான சீனா 6,450 கோடி அமெரிக்க டாலர் முதலீட்டை பங்களித்தது. இவ்வேளையில் நாட்டின் சமூக பொருளாதாரம், நிதியியல் துறை, பண்பாடு, கல்வி, தொழில்துறை ஆகியவற்றில் மலேசிய சீன சமூகத்தின் பங்களிப்பை அரசு எப்போதும் அங்கீகரித்து வருவதை பிரதமர் சுட்டினார். முதலீட்டு புத்தாக்க சூழலை ஊக்குவிக்க, சிறந்த பொருளாதார சூழலியலை உருவாக்க மடானி பொருளாதார சட்டகம் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என அவர் உறுதியளித்தார். உள்நாட்டு அனைத்துலக பொருளாதாரத்தை உந்தச் செய்ய மலேசியாவிலும் உலகளவிலும் கடப்பாட்டுடன் செயலாற்றும் சீன தொழில் முனைவர்களை அவர் பாராட்டினார். நிலைத்தன்மையும் நிச்சயமும் அற்ற சூழலில் உலகம் சுழன்று கொண்டிருக்கும் வேளை வட்டார பொருளாதாரத்தை காக்கவும் விநியோக சங்கிலி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை விரிவுபடுத்தவும் சீன தொழில் முனைவர்கள் பெரும் பங்காற்றுவதாகவும் லதோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் 5 மறுமலர்ச்சி ஆக்கம் தரும் துறைகள் BKRல் கவனம் செலுத்தியுள்ளார். அவரின் சிந்தனையில் உதித்த பொது சேவை மறுமலர்ச்சி திட்டத்தில் 20 வியூகங்களையும் வலுப்படுத்த அவர் எண்ணியுள்ளார். பண்பையும் நெறிகளையும் பேணுதல், மனித மூலதன மேம்பாடு, நிறுவன முன்னேற்றம், சேவையளிப்பு, பொது தனியார் இணக்கத்தை வலுப்படுத்தல் ஆகியவை அந்த 5 BKR ஆகும். அவை அனைத்தும் எளிதாக எட்டக்கூடியவை என்றும் ஆயினும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் மிதமான நெடிய காலம் தேவைப்படும் என்றும் அரசு தலைமை செயலாளர் குறிப்பிட்டார். பொது சேவை மறுமலர்ச்சி திட்டத்தை நனவாக்கும் முயற்சியில் இணைந்த ஒருங்கமைந்த அணுகுமுறையை அரசு கையாளும். பொது தனியார் துறைகள் மட்டுமல்லாது அரசு துறைகளுக்கு இடையிலேயும் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்படும். இது 1க்கும் மேற்பட்ட துறைகள் அல்லது நிறுவனங்கள் ஒரே பணியை கையாள்வதை தடுக்கும். பணி, காலம், பண விரயத்தை இதனால் தடுக்கவும் தவிர்க்கவும் இயலும் என அவர் கூறினார். அரசு தலைமை செயலாளர் தலைமைத்துவ அவா நிகழ்ச்சியில் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி உரையாற்றினார். சீனாவிலிருந்து புதிய முதலீடுகளை பெறும் ஆற்றலை மலேசியா கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹலால் சான்றிதழை அங்கீகரிப்பதில் அது சாத்தியமாகும் என துணை பிரதமர் டாத்துஸ்ரீ டாக்டர் அகமத் ஜயத் ஹமிடி தெரிவித்தார். ஹலால் சந்தையில் சீனா பெரும் சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக ஏற்றுமதியில் அது முடக்கங்களை காண்கிறது. எனவே சீனாவின் அந்த சவால்களை மலேசியா வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள வியலும் என துணை பிரதமர் கோடி காட்டினார். மலேசிய பேராளர்களுக்கு தலைமை ஏற்றுள்ள டத்தோஸ்ரீ டாக்டர் அகமத் ஜஹீத் சீன ஹலால் தொழில்துறையினருடனான வட்டமேசை கூட்டத்தில் உரையாற்றினார். தனித்துவமான களமாக விளங்கிய அது தீர்வுகளை கண்டறியவும் சீன ஏற்றுமதி சான்றிதழ் நடவடிக்கைகளை சீரமைக்கவும் ஏதுவாக அமைந்ததாக அவர் கூறினார். இதன்படி இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பும் மேலோங்கும் என்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் அகமத் ஜஹீத் சுட்டினார். மதிப்புமிகு ஹலால் சான்றிதழ் முறையை மேம்படுத்தும் மலேசியா அனைத்துலக அளவில் முழுமையான முறையில் அங்கீகரிக்கப்பட்ட தரப்பாக விளங்குகிறது. கடந்த ஜூலை வரை மலேசியாவின் ஹலால் ஏற்றுமதியில் 625 கோடி ரிங்கிட் மதிப்பில் முதல் 2 இலக்குகளில் சீனா இடம்பெற்றிருக்கிறது. சமூக ஊடகங்களில் சிறார் சம்பந்தப்பட்ட படங்கள் அல்லது காணொளிகள் தவறாக பயன்படுத்தும் விவகாரம் அதன் தொடர்பான புகார்களை பெற மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாடுகிறது. சிறாருக்கு எதிரான குற்ற செயல்கள் நாட்டில் தொடராமல் இருக்க அந்த ஒத்துழைப்பு முக்கியம் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார்.
அந்த விவகாரத்தில் MCMC தனது கடமையை சரிவர நிறைவேற்றவில்லை என கூறப்படுவதில் உண்மை இல்லை என்பதையும் தியோ உறுதிப்படுத்தினார். அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் MCMC தினமும் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் சிறாருக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து மக்கள் துணிச்சலுடன் புகார் அளிக்க வேண்டும் என துணை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதனால் நாட்டின் குற்ற செயல்களை களைய முடியும். அதோடு சிறார்கள் உட்படுத்திய புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பெற்றோர் சமூக ஊடகத்தில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். குலாயில் த கொம்யூன் பேரங்காடியை திறந்து வைத்த பின்னர் தியோ ஊடகத்தாரிடம் பேசினார். ஊராட்சிக்கான தேசிய மன்றம் MNKT நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தை இயற்ற இணங்கியுள்ளது. இந்த சட்டம் மூலம் உரிமையாளர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் வேளை நகர்ப்புற வளர்ச்சியின் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தும். நகர்ப்புறங்கள் பாழடைந்த நிலையில் காட்சியளிப்பதையும் பொலிவை இழக்கும் இடரையும் கையாள இந்த சட்டம் அவசியம் எனவும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் அறிக்கையில் குறிப்பிட்டார். நகர்ப்புற புதுப்பித்தலில் மலேசியா ஏனைய நாடுகளை காட்டிலும் பின்தங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டினார். மேலும் நாட்டில் கட்டுமான விகிதம் 75% எட்டியுள்ளது. நகர்ப்புறங்களில் பெரும்பாலான கட்டடங்கள் பாழடைந்த நிலையில் தோற்றமளிக்கிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் நகர்ப்புறங்கள் புதுப்பொலிவோடு காட்சியளிப்பதோடு அவற்றின் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என ங்கா கூறினார். அதோடு மக்களின் குடியிருப்பு பகுதிகள் பாதுகாப்பான அம்சத்தை கொண்டிருப்பதையும் இது உறுதி செய்கிறது. பழமையான மற்றும் மோசமான கட்டடத்தை மறுவடிவமைக்க விரும்பினால் குடியிருப்பாளர்களிடமிருந்து அரசாங்கம் முழு ஒப்புதலை பெற வேண்டும் எனவும் ங்கா தெரிவித்தார். மியான்மரில் ஆள்கடத்தலில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் அரசியல்வாதி மற்றும் அவரது கணவர் தொடர்பான விசாரணை அறிக்கை முழுமை பெற்றது. டத்தோஸ்ரீ என்ற பட்டம் கொண்ட தொழிலதிபர் உட்பட 11 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்டத்துறை தலைவரிடம் ஆலோசனை நாடப்படும். முன்னதாக தொடர்புடைய அரசியல்வாதி சொத்து முதலீடு தொடர்பில் தனது கணவர் மற்றும் 3 மியான்மருக்கு சென்றதாக கூறப்பட்டது. இருப்பினும் அந்நாட்டில் எந்த முதலீடும் செய்யப்படவில்லை என தொடக்க புலனாய்வில் தெரிய வந்ததாக ரசாருடின் தெரிவித்தார். மேலும் அவர்கள் அந்நாட்டில் ஆள்கடத்தல் கும்பலுடன் தொடர்பு கொண்டிருந்ததற்கான எந்தவொரு சான்றும் கிடைக்கப்பெறவில்லை. கடந்த August 28 மியான்மரில் ஆள்கடத்தல் கும்பலுடன் முன்னாள் அமைச்சரான ஒரு அரசியல்வாதிக்கு 2020 முதல் தொடர்பு உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இருப்பினும் அதனை அந்த தொடர்புடைய அரசியல்வாதி மறுத்ததுடன் அது தொடர்பாக போலீசில் புகாரும் செய்தார். கல்வியில் மட்டுமல்ல தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்திலும் ஆளுமை பெற்ற சமூகமாக இந்தியர்கள் விளங்க வேண்டும். தற்போது அனைத்து துறைகளும் இயந்திரமாகி வருகின்றன. அது சார்ந்த கல்வித்துறையில் ஆளுமை கொள்ள தவறினால் சமூகம் பின்தங்கிவிடும். அதனை முன்னிறுத்தி நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் விவேக தொலைக்காட்சி போன்ற இணைய வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என துணை பிரதமர் டாத்துஸ்ரீ அமர் ஜயத் ஹமிடி விரும்புகிறார். நகரங்களைப் போன்ற உட்புற பகுதிகளில் இருக்கும் பள்ளிகள் குறிப்பாக தமிழ் பள்ளிகள் தரமான இணைய வசதிகளை அனுபவிக்க வேண்டும். அதன் வாயிலாக அந்த பள்ளிகள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை சீராக தொடர முடியும் என துணை பிரதமரின் இந்தியர் நலன்சார் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி கூறுகின்றார். டத்தோஸ்ரீ அமர் ஜஹீர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பகாண்டத்தூர் தொகுதியில் உள்ள 14 தமிழ் பள்ளிகளுக்கு விவேக தொலைக்காட்சிகளை பெற்றுத்தருவதில் அரவிந்த் வெற்றி கண்டார். அவர் தமது வெற்றி சிறகை கிடா வடாம் சிறையில் உள்ள ஹென்ரேட்டா தோட்ட தமிழ் பள்ளிக்கும் விரித்துள்ளார். அந்த துடிப்புமிக்க இளைஞர் 24 மணி நேரத்தில் பள்ளிக்கு 2 விவேக தொலைக்காட்சிகளை பெற்று தந்துள்ளார். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி பேசுறோம், இப்போ வந்து AI பத்தி பேசுறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம், இப்போ 5IR வருதுன்னு பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு இந்த சிஸ்டம்ல வந்து கரெக்டா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து ஒரு கம்பெட்டிவான ஒரு கம்யூனிட்டியா மாறிடும்.
முன்னதாக ஹென்ரிட்டா தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை மேற்கொண்டதோடு அங்குள்ள ஆசிரியர்களுடனும் மாணவர்களுடனும் அவர் அளவலாவினார். நடப்பு சூழ்நிலையில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் பல சவால்கள் காணப்படுகிறது என்பது மறுக்கவியலாது. இரண்டு விவேக தொலைக்காட்சிகளை தக்க நேரத்தில் வழங்கிய அரவிந்துக்கு பள்ளி நிர்வாகத்தினர், மாணவர்கள், வட்டார சமூக தலைவர்கள் ஆகியோர் நன்றியை உரித்தாக்கினர். சுலபமான முறையில வந்து அவங்க கற்றல் கற்பித்தல 21 நூற்றாண்டை நோக்கி போகக்கூடிய அந்த சூழலில் ஈடுபட்டிருக்காங்க. பல விஷயங்கள் இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் வழியாக. ஒரு பாடமே ஒரு கணித பாடமாக ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியும் அந்த பாடங்களை வந்து மாணவர்கள் வந்து தெளிவாக விளங்கக்கூடியதும் அவங்களுக்கே வந்து கேட்பாங்க. அவங்களே ஒரு ஆசிரியப்பட்டு கேட்குறாங்க. இப்போ தொலைக்காட்சியில் எதுவும் பாடங்கள் போடுங்க டீச்சர் அந்த மாதிரி கேட்கும்பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களும் வந்து அதை வந்து கற்றல் கற்பித்தலை வந்து நிறைவாக அடையிறாங்கன்றதான் முக்கியம் நம்மளுக்கு. இதனால் வந்து எங்களால் சுலபமாக பாட கற்றுக்க முடியுது. கொஞ்சம் பாடத்தில் பின்னடைவாக உள்ள மாணவர்கள் கூட வந்து இதன் மூலம் வந்து அவங்க இன்னும் நல்லா வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. டீச்சருங்களுக்குமே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே எழுதுவாங்க. இப்போ வந்து அவங்க டிவி ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறதுனால வந்து அதுலேயே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டிவி கட்சியில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பயனாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு இதையும் அங்கே வந்து தேர முடியும். இப்போ எங்களுக்கு வந்து சில டைம் நாங்கள் பாஷா மொழி படிக்கும் போது எங்களுக்கு வந்து சில அர்த்தங்கள் தெரியாது. அந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் வந்து கூகுள் மூலமாக அதில் கூட டிக்ஷனரியில் போய் தெரிப்போம். இதை செஞ்ச ஒருக்கு மிக்க நன்றி. நாங்கள் இதை வந்து நாளடைவில் நாங்களும் எங்களுக்கு பின்னாடி வர்ற மாணவர்களும் இதை கண்டிப்பாக பாய்ச்சி அவங்களும் பயனடைய வேண்டும் என்று மிகவும் நம்புகிறேன். முதலாக நான் அரவிந்துக்கு நன்றி கூற வேண்டும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஐசிடி டிவியை வந்து 24 மணி நேரம் இதில் வந்து இதை பிடிச்சி வைத்தார். இந்த ஸ்கூலுக்காக 2 டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய குறிக்கை என்னன்னா, பாடாங்க ஃபைல வந்து ரொம்ப தமிழ் பள்ளிங்க இருக்குது, எல்லாம் தமிழ் பள்ளிக்கும் வந்து அவங்க செய்ய வேண்டும்னு நம்பிக்கை இருக்குது. அவங்க நிச்சயமாக செய்வாங்கன்னு. இந்த வட்டாரத்தில் வந்து 9 தமிழ் பள்ளிகள் இருக்குது, லுனாஸ்க்கும் இதுவும் சேர்த்து. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்து சில ஸ்கூல் வந்து சொந்தமாகவே அதிகாரிகள் அவங்க சொந்தமாக நிற்கிறாங்க, சில ஸ்கூல் வந்து நம்மளால் ஹெல்ப் தேவைப்படுது. ஒரு சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பேராயுதமாக கல்வி விளங்குகிறது. ஆனால் கல்வியினோடு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆற்றலும் வழங்கப்பட்டால் அந்த சமூகம் உலகமே வியந்து பார்க்கும் நிலைக்கு பல வெற்றிகளை தொடும். மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் முழுமையான, அதே வேளையில் நிறைவாக இணைய வசதிகளையும் இலக்கவியல் உபகரணங்களையும் கொண்டிருப்பதை மதானி அரசு உறுதி செய்து வருகிறது. அதனை பறைச்சாற்றும் வகையில் முனைப்புகள் சில கையாளப்படுவதை அரவிந்த் சுட்டினார். Shopee, Smilan, Smilan, hari pemberian hebat. Smilan puluh peratus diskaun menang hari-hari-hari. Nikmati 90% diskaun harian di Shopee Smilan, Smilan, hari pembelian hebat. Beli sekarang. தென் காசாவின் கான் யூனிஸ் நகரில் மாந்தநேய மண்டலமான அல் மவாசியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர், 60 மேற்பட்டோர் காயமுற்றனர். இன்னமும் நிலைமை தெரியவராதிருக்கும் 15 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. போரின் தொடக்கத்தில் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அல் மவாசியை இஸ்ரேல் அறிவித்திருந்தது. ஆனால் 10,000 மேற்பட்டோர் அடைக்கலம் நாடியிருந்த அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது. ஆயினும் அங்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது முதன்முறையன்று. கடுமையான இஸ்ரேலின் அந்த தாக்குதல்கள் அல் மவாசியில் பெரும் பள்ளங்களை ஏற்படுத்தியிருப்பதாக காசா தற்காப்பு தரப்பு கூறியது. அந்த மணல் பெரும் பள்ளங்களில் பல குடும்பங்கள் புதைந்துவிட்டதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த இடத்தில் ஹமாஸ் போராளிகள் மறைந்திருந்ததாகவும் அங்கிருந்து தாக்குதல்களை திட்டமிட்டு தொடுத்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் வழக்கம் போல காரணம் கூறிக்கொண்டது. ஆனால் இது அப்பட்டமான பொய் என ஹமாஸ் தரப்பு விளக்கியது. இன்றே பணிக்கு திரும்புவீர். மேற்கு வங்கத்தில் கடந்த மாதம் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கோரி வேலை மறியலில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கும் உத்தரவு அது. பணியை மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது.
ஆர்ஜி கார் மருத்துவ கல்லூரி மற்றும் கொல்கத்தா மருத்துவமனை வளாகத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி அந்த பயிற்சி மருத்துவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வன்புணர்வுக்கு பின் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என கருதப்படும் அவருக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி இந்திய நாடளவில் 100 கணக்கான மருத்துவர்கள் வேலை மறியலை தொடர்ந்து வந்தனர். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பையும் பணியாளர்கள் ஓய்வெடுப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் அவர் கோரினார். மறியல் தொடர்ந்ததால் நோயாளிகள் பெரும் இன்னலுக்கு இலக்காகினர். இதனை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்பும் மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாது என உறுதியளித்தது. அத்துடன் மருத்துவர்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி மேற்கு வங்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் ஆண் பெண் மருத்துவர்களுக்கு என தனித்தனி கழிவறைகளையும் ஓய்வறைகளையும் ஏற்பாடு செய்யவும் பணித்தது. இந்த விவகாரத்தை தாமாக எடுத்து விசாரித்த நீதிமன்றம் முன்னதாக மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை ஆராயும் பணிக்குழுவையும் தோற்றுவித்தது. மேற்கு அமெரிக்காவை வாட்டி வதைக்கும் வெப்பம், கடும் வெயிலின் தாக்கத்தால் அந்நாட்டின் 1000கணக்கான ஏக்கர் நிலங்கள் கட்டுக்கடங்கா காட்டு தீயால் சூழ்ந்தன. 100கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். லாஸ் ஏஞ்சலஸ் அருகே பரவும் கட்டுக்கடங்கா தீ கலிபோர்னியாவில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களையும் சூறையாடுகிறது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை அந்நகரின் கிழக்கு பகுதியில் மூண்ட தீ வார இறுதியில் வேகமாக பல பகுதிகளுக்கு பரவியது. அதில் 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாதிப்படைந்தன. 1000கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர். வேகமாக பரவும் காட்டு தீயை கட்டுப்படுத்த 1700க்கும் அதிகமான தீயணைப்பு மீட்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதோடு அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு முதன்மை சாலைகளும் மூடப்பட்டன. இதனிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலஸின் வடபகுதியில் ஏற்பட்ட தீயில் 1200 ஏக்கர் நிலங்கள் கருகின. பிரேசில் அமேசான் காடுகளில் காட்டு தீ கடுமையாகியுள்ளது. அங்குள்ள சாவோ பாவ்லோ மற்றும் ரியோ டி ஜெனேரோ நகரங்களை கரும் புகைகள் சூழ்ந்துள்ளன. கனல் தெரிக்கப்பற்றி எரியும் காட்டு தீயால் அதன் அண்டை நாடுகளும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசிலில் 60 விழுக்காடு கரும் புகைகள் சூழ்ந்துள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. பிரேசிலின் கட்டுக்கடங்காத காட்டு தீயால் அர்ஜென்டினா உருகுவே போன்ற நாடுகளும் பாதிப்படைந்தன. மேலும் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமான சாவோ பாவ்லோ திகழ்கிறது என காற்று தர கண்காணிப்பு நிறுவனம் IQAir குறிப்பிட்டது. அந்நகரில் காற்றின் தரத்தின் மதிப்பு 1 கியூபிக் மீட்டருக்கு 69 மைக்ரோகிராம்ஸை எட்டியது. இது உலக சுகாதார அமைப்பு வரையறுத்த அளவை காட்டிலும் 14 மடங்கு அதிகமாகும். அங்கு நிலவும் இந்த சூழலுக்கு மனிதர்களின் பொறுப்பற்ற செயலே காரணம் என செயலாக்க தரப்பினர் வன்மையாக கண்டித்தனர். அவற்றுள் பெரும்பாலும் வேளாண் துறையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மூட்டிய தீயே காரணம் என கூறப்படுகிறது. கடந்த 7 தசாப்தங்களில் பிரேசிலில் நிலவும் இந்த சூழல் மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது. அதனால் பருவநிலை மாற்றமும் ஏற்படக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இரு அனைத்துலக துகள் மாநாடுகளை முதன்முறையாக நடத்துகிறது உஸ்பெகிஸ்தானின் சமர்கந்த் நகர். அனைத்துலக துகள் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு ஆண்டு பேரவையும் அனைத்துலக ஆடை கூட்டமைப்பின் உலக ஃபேஷன் மாநாடும் ஒரு சேர அங்கு நடைபெறவிருக்கின்றன. ஆடை மற்றும் துகில் துறையினரின் புத்தாக்கம், ஒத்துழைப்பு, ஒழுங்குமுறை எனும் கருப்பொருளில் நடைபெறும் அந்த கூட்டு மாநாடுகள் உலக துகில் துறைக்கு பேரொளியை கொண்டு வருவதில் கவனம் செலுத்துகின்றன. 1000க்கும் மேற்பட்ட உலகின் புகழ்பெற்ற துகில் உற்பத்தியாளர்களும் வடிவமைப்பாளர்களும் 500க்கும் அதிகமான அனைத்துலக நிறுவனங்களும் இந்த மாநாடுகளில் பங்கேற்க உள்ளனர். துகில் துறையின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதேவேளை நடப்பு பாணிக்கு ஏற்ற புத்தாக்கம், ஒத்துழைப்பு, ஒழுங்குமுறைகளில் அவ்விரு மாநாடுகளும் கவனம் செலுத்தும் என அனைத்துலக துகில் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு தலைவர் KV ஸ்ரீனிவாசன் விவரித்தார். உலகாய துகில் ஆடை தொழில்துறை வளர்ச்சியையும் அந்த மாநாடுகள் விவாதிக்க உள்ளன. ஒவ்வொரு உற்பத்தி நாடும் உலக துகில் தேவைகளையும் நடப்பு பாணிகளையும் கண்டறியும் களமாக இது அமையும் என்றும் அவர் கோடி காட்டினார். புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாடு முதலீடுகள் வாயிலாக உலகளவில் துகில் துறை பெரும் முன்னேற்றம் கண்டிருக்கிறது.
உலகளவில் துகில் மற்றும் ஆடை உற்பத்தி முந்தைய 7 ஆண்டுகளை காட்டிலும் கடந்த ஆண்டு 4.2 மடங்கு அதிகரித்து $820 கோடி எட்டியது. iPhone 16 இட்ஸ் க்ளோ டைம் என்ற ஸ்லோகத்தோடு ஆப்பிள் நிறுவனம் நேற்று அதனை வெளியிட்டது. புதிய தலைமுறையின் ரசனையை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் தொழில்நுட்பத்தின் புதிய தழுவலை வெளிக்கொணரும் வகையில் விவேக கைபேசி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் செப்டம்பரில் ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய அதிநவீன ஐபோன் விவேக கைபேசிகளை வெளியிடுவது வழக்கமாகும். இந்த ஆண்டு ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட ஆப்பிள் நுண்ணறிவு அம்சங்களின் தொகுப்பை இந்த திறன்பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் இம்முறை அதில் சேட் ஜிபிடி மேக்கர் மற்றும் ஓப்பன் ஏஐ எனும் அதிநவீன இணைய தொழில்நுட்ப அம்சங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. 6.1 அங்குலம் அளவு கொண்ட சிறிய ரக ஐபோன் 16 தொடக்க விலை $799 $1 ஆகும். மேலும் செப்டம்பர் 13 இணையத்தின் வாயிலாக அளிப்பானை வழங்கும் வேளை இம்மாதம் 20 முதல் அதன் விற்பனை தொடங்கும் என ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்தது. உலக பூப்பந்து தர வரிசையில் 3 நிலைக்கு முன்னேறியுள்ளார் லீ ஜிஜியா. அந்த தேசிய ஒற்றையர் நட்சத்திரம் இதற்கு முன்னர் அந்த பட்டியலில் 4 நிலையை வகித்தார். முதலிடத்தை சீனாவின் ஷி யூகி தொடரும் வேளையில் அதற்கடுத்த நிலையில் 2 முறை ஒலிம்பிக் வெற்றியாளர் டென்மார்க்கின் விக்டர் எக்ஸல்சன் இருக்கிறார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றவரான லீ ஜிஜியா கடந்த ஆண்டு ஜனவரி 18 வரையில் பட்டியலில் 2 நிலையை பிடித்திருந்தார். இதனிடையே நாட்டின் மற்றொரு ஒற்றையர் வீரரான அங் ஜி யோங் பட்டியலில் 25 நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். முதுகில் 2 முறை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கும் அவர் இவ்வாண்டு பிப்ரவரி தொடங்கி எந்த ஒரு போட்டியிலும் களம் காணவில்லை. ஆடவர் இணையரை உட்படுத்திய பட்டியலில் மலேசியா உலகின் முதல் 20 நிலைகளில் இருக்கிறது. நாட்டின் முன்னணி ஏரன்ஷியா சோவூயிக் ஆடவர் இணை அந்த உலக பட்டியலில் 3-லிருந்து 5 நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மகளிர் இணையர் பட்டியலில் பர்லிதான் எம்தீனா ஜோடி தொடர்ந்து 8 நிலையில் நீடிக்கிறது. கார்பந்து விளையாட்டில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டவுள்ளார் ஹாரி கேன். அந்த இங்கிலாந்து அணி கேப்டன் 100வது முறையாக தாயகத்திற்கு களம் காண ஆயத்தமாகி வருகிறார். அந்த நிலையை தொடரவிருக்கும் 10ஆம் வீரராக கேன் முத்திரை பதிக்கவிருக்கிறார். இங்கிலாந்தும் பின்லாந்தும் மோதும் ஐரோப்பிய நாடுகள் லீக் கிண்ண ஆட்டம் நாளை அதிகாலை 2:45 வாக்கில் தொடங்குகிறது. 31 வயதான அந்த பாயன் மியூனிக் தாக்குதல் வீரர் இங்கிலாந்துக்காக இதுவரையில் களமாடிய 99 ஆட்டங்கள் வாயிலாக 66 கோல்களை புகுத்தியுள்ளார். 2014 கேன் இங்கிலாந்து உடனான தமது பயணத்தை தொடங்கினார். 2014 நவம்பருக்கு பிறகு அந்நாட்டிற்காக 100 ஆட்டங்கள் விளையாடிய முதல் இங்கிலாந்து வீரராக அவர் விளங்குகிறார். அதற்கு முன்னர் அந்த பெருமைக்குரியவராக வேன் ரூனி இருந்தார். தென்னாப்பிரிக்க ரக்பி வீரர் சிபுசிசோ கோசி மீது 3 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 28 வயதான அவர் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை உட்கொண்டது நிரூபணமானது. அதனையடுத்து கோசிக்கு எதிரான தடையை உலக ரக்பி சம்மேளனம் அறிவித்தது. உடனடியாக நடப்புக்கு வரும் அந்த தடை 2027 ஜூலை 15 வரையில் தொடரும். பொதுவாக உடற்கட்டழகர் பயன்படுத்தும் ஊக்க மருந்தை கோசி உட்கொண்டிருந்ததாக அறியப்படுகிறது. 2019 உலக கிண்ணத்தை தென்னாப்பிரிக்கா வெல்ல அவர் உதவியிருந்தார். முதுமொழி காஞ்சி துவா 10 செய்யாமை மேற்கோள் சிதடியின் துவாது. நாம் செய்யும் காரியங்கள் பயனளிக்க கூடியவையாக இருத்தல் அவசியம். அப்படி இல்லை என்றால் அந்த காரியத்தை தொடங்காமல் இருப்பதே நன்று என எடுத்துரைக்கிறார் மதுரை கடலூர் கிழா. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய மடானி ஜீவா மர்லேகா.